இந்த வீடியோ மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி நான் முன்னாடி போட்டிருந்தேன்ல, அது ரிலேட்டடான வீடியோ. மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கு டயட் பிளான் கொடுத்துருந்தேன், அதில் பார்த்தா மூணு வேலைக்குமே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் இருக்கிற மாதிரி ஒரு சாம்பிளாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் வந்து மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. மேபி பிகினிங்கில் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மேபி அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு பசி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் சாப்பிட தேவையில்லை. உங்களுக்கு எனர்ஜி இருக்கும்போது, கரெக்டாக இதுவாக இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட வேணாம். நான் மியூக்கோசிஸ் டயட்டில் இருக்கும்போது உடம்பு க்ளீனிங் ப்ராசஸ்க்குள்ளே போகும். ஸோ அதனால் பசி எடுக்கும்போது மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா போதும். அதுலேயே மூணு வேலைக்கும் நான் கொடுத்துருந்தேன்னா அது வந்து கரெக்டான ஒரு டயட், அதாவது பிரச்சனையே இல்லாமல். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மாதிரி இந்த டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்கும்போது தனியாக அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஃபுல்லாக டயட் பிளான் கொடுங்க, ஃபுல்லாக டயட் பிளான் கொடுங்கம்பாங்க. ஆனால் ஃபுல்லாகலாம் சாப்பிட முடியாது நம்மளால். ஒரு ரெண்டு நாள் கொடுத்துருவோம், மூணு நாளைக்கு கொடுத்துருவோம் சாப்பிட்ற சுச்சுவேஷன்லாம் கூட வரும். ஏன்னா உடம்பு தன்னை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதில் மூணு வேலையும் கொடுத்துருப்ப, நீங்கள் சாப்பிடுங்க. பசிக்கல அப்படின்னா சாப்பிட தேவையில்லை, அவ்வளோதான். அதுக்காக ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கணும், ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கணும், அந்த மாதிரி நீங்களாலாம் சாப்பிடாமல் இருக்காதிங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்குது, வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்குது, அது இது நிறையா இருக்குது, ஃப்ரூட் ஜூஸிங் அது இதெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. வாண்டடாக நீங்களாக இவ்வளோ நேரம் நான் சாப்பிடாமல் இருப்பேன்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. 16 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் அது உடம்பு நீங்கள் கஷ்டப்படுத்துறது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சாப்பிடுறத கரெக்டான விஷயங்களை மட்டும் சாப்பிடுங்க. உடம்புக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ அதுக்கு சாப்பாடு எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுவே கேட்கும். பசி எப்போ வருதோ அப்போ மட்டும் சாப்பிடுங்க. வாண்டடாக இவ்வளோ நேரம் நான் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி அவ்வளோ நேரம்லாம் சாப்பிடாமல் இருக்காதீங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட சயின்ஸு அது இதுன்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதெல்லாத்தையும் உங்கள் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. எல்லா உடம்பும் வேறு வேறு. நீங்கள் மூணு வேலை சாப்பிடுங்க, ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நீங்கள் மூணு வேலை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பசி குறையலாம். குறையிறதுன்னா பசி எடுக்காமல் போகும். அப்போ நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் நான் ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் கரெக்டாக இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை, அதோட விதிகளுக்கு உட்பட்டு வரக்கூடிய விஷயங்களை நல்லா தாராளமாக சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லாகிற அளவு நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் பசியோடு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பசி எடுக்கும்போது நல்லா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்காது, அப்புறம் விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்படி ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு, இல்லை ரொம்ப நேரம் ஒரு ஒரு 48 மணி நேரம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி, இல்லை ஒரு 16 மணி நேரம் கூட வச்சுக்கோமே, அந்த மாதிரி ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் உணவு இந்த ரொம்ப சமைச்ச உணவு, பொரிச்ச சிக்கனாக இருக்கலாம், இல்லை சிப்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப மோசமான உணவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது நீங்கள் திரும்ப அந்த மாதிரி சாப்பிட்ற உணவு ஒரு காய்கறியாக இருக்கணும், பழமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அது ரொம்ப பிரச்சனையாகும், உடம்பு பயங்கரமாக காயம் பண்ணிடும். அது ரொம்ப தவறான விஷயம், அதை பண்ணாதீங்க. ஏதாவது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்கள மாதிரி ட்ரை பண்ணும், இவங்கள மாதிரி ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட உடம்பு உங்களோடது, உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்கள் உடம்புக்கு தெரியும். ஸோ உங்கள் உடம்பு சொல்கிறத மட்டும் கேளுங்க. மற்றபடி வேறு யாரையும் காப்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மியூக்கஸ் டயட்டை பற்றி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை அந்த டயட்டை பற்றி ஃபுல்லாக தெரிலான்னா யாராவது மருத்துவரோட ஹெல்ப்போடு நீங்கள் இந்த டயட்டை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மியூக்கஸ்லெஸ் டயட் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.